Xiaomi ல இருந்து Redmi 9i அப்படிங்கற ஒரு entry level smartphone-ஐ இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. Xiaomi ஓட இந்த Redmi 9i smartphone-ல என்ன விஷயங்கள் இருக்கு? இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் subscribe பண்ணிருங்க. பக்கத்துல bell icon-ஐ press பண்ணி all அப்படிங்கற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Redmi ஓட இந்த 9i smartphone-ஐ பத்தி பேசும்போது முதல்ல phone-ல இருக்க build-ல இருந்து ஆரம்பிக்கலாம். Back side-ல வந்து budget smartphone அப்படிங்கற காரணத்தினால plastic build கொடுத்திருக்காங்க. Camera கீழ வந்து ஒரு குட்டி ஒன் line மாதிரி ஒரு pattern கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து aura grip design கொடுத்திருக்காங்க. அதனால கையில இருந்து வழுக்காது அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த aura grip design இருக்கிற காரணத்தினால back side-ல வந்து நமக்கு வந்து fingerprint அது மட்டும் இல்லாம எந்த ஒரு smudges-உம் படாது அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. அடுத்ததாக phone-ஓட front side-ஓட display பத்தி பார்க்கலாம். Front side ஒரு 6.53 inch HD plus resolution உள்ள LCD display கொடுத்திருக்காங்க. இந்த display வந்து 20:9 aspect ratio வருது. So price point அப்படிங்கற காரணத்தினால வந்து HD plus resolution கொடுத்திருக்காங்க. So இதுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இருந்தாலும் வந்து ஓரளவு டீசென்ட்டான குவாலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ரொம்ப கிளியராக மீடியா கன்சம்ப்ஷன் அதிகமாக வந்து பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்கு வந்து இது அந்த அளவுக்கு செட் ஆகாம போகலாம். மத்தபடி ஆவரேஜ் யூசர்ஸ்க்கு இது ஓகே தான் இருக்கும். அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரோம். இந்த ஃபோனில் மீடியடெக்கோட ஹீலியோ G25 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2 GHz வரையும் போகுது. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ்க்காக IMG பவர் வியர் GA320 அப்படிங்கிற ஜிபி வந்து பயன்படுத்துகிறாங்க. பேசிக்காக வந்து ஜி சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே வந்து நமக்கு வந்து கேமிங் சீரிஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து கேமிங் அப்படிங்கிறது பெருசாக எதிர்பார்க்க முடியாது. காரணம் G25 அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு மீடியடெக் சிப்செட் தான். அதாவது நமக்கு ப்ராசஸர் ரன் பண்ணுறதா இருக்கட்டும் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறதில்ல. ஆனால் வந்து கேமிங்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து மிட் செட்டிங்ஸ்லாம் விளாட்றது வந்து எதிர்பார்க்க முடியாது. ஹெவியான கேம்ஸ் மற்றபடி கேஷுவலான கேம்ஸ் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ரெண்டு டிஃபரெண்டான கன்ஃபிகரேஷன் வருது. 4GB ரேம் வித் 64GB ஸ்டோரேஜ், இன்னொன்று 4GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ். மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்கு. 512GB ரேம் எக்ஸ்டெண்டல் பண்ணிக்கலாம். டெடிகேட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. அதனால் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். மேலும் ரேம் வெர்ஷனை பொறுத்தவரையும் LPDDR4X ரேமாக வருது. ஸ்டோரேஜ் வந்து EMMC 5.1 ஸ்டோரேஜ் தான். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு EMMC 5.1 கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமரா ஸ்கோரும் Redmi 9i-ஓட பேக் சைடில் வந்து 13 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது F2.2 அப்பர்ச்சரில் வருது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட பேக் சைடில் ஒரே ஒரு கேமரா தான். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 5 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவுமே F2.2 அப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கிடையாது. அதனால் வந்து டேரெக்டாக ஃப்ரண்ட் ஸ்கை கேமரா யூஸ் பண்ணி வந்து ஃபேஸ் அன்லாக் தான் பண்ண முடியும். ஸோ அதுவுமே நார்மலான ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் இருக்குது. ஸோ லோ லைட் கண்டிஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பேட்டர் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபேஸ் அன்லாக் மட்டும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. ஃபோனோட ஒய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது ஆண்ட்ராய்ட் 10 ஒய்ஸில் மீவை 11 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. ஷாமி வந்து இதுக்கு வந்து மீவை 12 அப்டேட்டும் கொடுக்கறக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் FM ரேடியோ மாதிரி சப்போர்ட் வருது. ஃபோனோட வெயிட்டை பொறுத்தவரையும் 194 கிராம் வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரி ஆனால் சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக 10 W சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ சார்ஜிங் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மேலே டைம் எடுத்துக்கிடும். ஆனால் வந்து 5000 mAh பேட்டரி இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கிறது ஓரளவு ஓகே தான். ஆனால் சார்ஜிங் ஸ்பீடு மட்டும் ஒரு 15 W கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அதுபோக இந்த ஃபோனில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து மைக்ரோ யூஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G வோல்ட்டி சிங்கிள் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் 5 மாதிரியான சப்போர்ட்ஸும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. மேலும் இந்த ரெட்மியோட 9i ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து P2i நானோ கோட்டிங் இருக்குது. அதனால் வந்து லைட்டாக தண்ணி பட்டுச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. மிட்நைட் பிளாக், சீ ப்ளூ மற்றும் நேச்சர் கிரீன் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து இந்த ரெட்மி 9i கிடைக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். 4GB ரேம் வி 64GB ஸ்டோரேஜோட விலை வந்து 8299 அப்படிங்கிற விலையில் கிடைக்குது. அதே வந்து 4GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜோட விலை வந்து 9299 அப்படிங்கிற விலையில் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்லேயே விற்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓவராலாக இந்த ரெட்மி 9i-யோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 5000 mAh பேட்டரி இருக்கிறது பாசிட்டிவ். ஆனால் 10 W சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. 15 W சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் வந்து சார்ஜராது வாங்கி வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். 15 or 18 W சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது போக இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ஃபோனில் கிடையாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால் வந்து ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் இருக்குது. டே டைமில் வந்து ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் நைட் டைமில் வந்து ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு பேட்டர்ன் அது மாதிரி லாக்கு தான் போக வேண்டியிருக்கும். ஸோ இது ஒரு சின்ன பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி வந்து இந்த 10000 செக்மெண்ட் கீழே வந்து ரெட்மி ஃபோன்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது வந்து லைட் வெயிட் யூசர்ஸ்க்கு வந்து செட் ஆகலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. நாரும் டெக்கி தமிழுக்காக மற்ற விடுவோம். நன்றி, வணக்கம்.